வணக்கம், நான் அனந்தகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி ஆவணி அவிட்டம், தமிழ் மாதத்தில் அஞ்சாவது மாதமான ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் சிரவண மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் தான் அவிட்ட நட்சத்திரம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும், இதை தான் ஆவணி அவிட்டம்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலாக என்னென்னா, பிராமணர்கள் வந்து பூநூல் அப்படிங்கிற ஒரு சடங்கை மேற்கொள்கிற ஒரு நாள், யக்னோபவித்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, உபநயனம்னு சொல்லுவாங்க. உபநயனம்னா என்னென்னா, ஒரு ஆச்சாரியன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அருகில் கொண்டு போய் சேர்க்கறது, அதாவது வேதம் படிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். இன்னொன்று உபகர்மான்வாங்க, அதாவது வேதங்களை வந்து தொடங்கிறதுக்கான ஒரு நாள் தான் வந்து இந்த ஆவணி அவிட்டம். ஜென்ரலாக தெலுங்கில் வந்து ஜஞ்சால பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நாள் வந்து ஹயக்ரீவ ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஹயக்ரீவ ஜெயந்தினா என்னென்னா, பிரம்மன்கிட்ட இருக்கிற வேதங்களை வந்து ரெண்டு அசுரர்கள் திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து அவங்கள வீழ்த்தி வேதங்களை வந்து விஷ்ணுமூர்த்தி வந்து ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களை வீழ்த்தி வேதங்களை மீட்டு மறுபடியும் பிரம்மர்கிட்ட கொடுப்பார். பிரம்மன் வந்து அந்த வேதங்களை பேஸ் பண்ணி படைக்கும் தொழிலை வந்து ஆரம்பிப்பார். ஸோ அந்த பிரம்மனுக்கு வந்து படைக்கும் தொழிலும், அதே சமயத்தில் சரஸ்வதி தேவிக்கு வந்து ஒரு கலைவாணி அந்தஸ்தும் வந்து வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக ஹயக்ரீவரும் இருப்பார். ஸோ ஹயக்ரீவர், பிரம்மன், சரஸ்வதி போன்றவங்களையும் நம்ம நினைக்கணும். அதே சமயத்தில் சப்த ரிஷிகளையும் வந்து நம்ம நினைக்கணும். இன்னொன்று, இந்த சமயத்தில் வந்து ரிக்வேதம், யஜுர்வேதம் போன்றவங்க இந்த சமயத்தில் வந்து அவங்களுடைய பூநூல் போன்ற சடங்குகளை பண்ணுவாங்க. சாமவேதம் போன்றது வந்து விநாயக சதுர்த்தி அந்த டைமில் அவங்க பண்ணுவாங்க. காயத்ரி மந்திரம் போன்ற வகைகள் வந்து இந்த அப்கமிங் டேஸில் வந்து பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. முடியலைன்னா கேட்டால் ரொம்ப நல்லது. ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் கேட்குறதும் ரொம்ப நல்லது. இந்த ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, சிம்பிளாக வேதங்களை வந்து தொடங்கிறதுக்கான ஒரு நாள், இதுதான் வந்து ஹயக்ரீவ ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது. இன்னொன்று, பிரம்மச்சரிய பூணல், அதே சமயத்தில் கிரகஸ்தனுடைய பூணல், அதே சமயத்தில் சஷ்டி பூர்த்தி அவர்களுடைய பூணல் போன்றதெல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும், அதாவது முடிச்சிருக்கும், மூன்று முடிச்ச மாதிரி இருக்கும், சத்வம், ரஜ குணம், தமோ குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே பொதுவாக, இந்த பிராமணர்கள் பொதுவாக செய்யக்கூடிய ஒரு பூநூல் போன்ற சடங்கை மேற்கொள்கிற ஒரு நாள் தான் வந்து ஆவணி அவிட்டம். இது சம்மந்தப்பட்ட இன்னொரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் இந்த கமெண்ட் செக்ஷனில் போகிறேன். ஒரு வைணவ பெரியவர், அவருடைய மிஸ்டர் வேலுக்குடி கிருஷ்ணன் அவருடைய எக்ஸ்பிளனேஷனை நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கலெக்ட் பண்ணதை வச்சு, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள்.